கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கு வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாட்டிலே ஒரு பெரிய இராணுவ அதிகாரி இருந்தார். அவர் கலவரங்களை அடக்குவதிலே மிகப்பெரிய கெட்டிக்காரர். அவர் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்று விட்டார். அதன் பிறகு அந்த நாட்டிலே ஒரு பெரிய கலவரம் வந்தது. எனவே அரசாங்கத்திலிருந்து அவருக்கு சிறப்பு அழைப்பு வந்தது. நீங்கள் வந்து அந்த கலவரத்தை அடக்கி காட்டுங்கள் என்று சொல்லி அழைப்பு வந்தது. எனவே அவர் இராணுவ முகாமுக்கு சென்றார். அவருடைய பழைய வீரர்கள் எல்லாம் பணியில் இருந்தார்கள். அவர் வந்த உடனே அவர்களுக்கு ஒரு உற்சாகம், நம்முடைய பழைய தலைவர் வந்து விட்டார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறபடியே எல்லா வேலைகளையும் செய்தார்கள். கலவரத்தை ஒரு வழியாக அடக்கினார்கள். அரசாங்கம் ஆச்சரியப்பட்டது. நாம் எவ்வளவோ முயற்சி செய்து நடக்க முடியாமல் இருந்த அந்த பெரிய கலவரத்தை இவர் அடக்கிவிட்டாரே என்று அவருக்கு பாராட்டும் வெகுமதியும் கொடுத்து அனுப்பினார்கள். அவர் இறுதியாக அவர்களிடமிருந்து விடைபெறும் என்பதாக அந்த இரவிலே நன்றாக குடித்து அவர்களோடு சந்தோஷமாக பொழுதை போக்கினார். அப்பொழுது அவர் அதிகமாய் குடித்த போது அவர்கள் சொன்னார்கள், ஐயா கொஞ்சம் குறையுங்கள், நாளை காலையிலே குடிக்கலாம் என்று. இல்லை, நான் ஓய்வு பெற்ற பிறகு நன்றாக குடித்து எனக்கு நல்ல பழக்கம் இருக்கிறது, ஒன்றுமாகாது பாருங்கள் என்று சொல்லி அவர் அதிகமாய் குடித்தார். ஆனால் காலையிலே அதிக குடியினாலே அவர் மறித்து போய் கிடந்தார். அப்படி அவர்கள் எல்லாம் வந்து, ஐயோ ஒரு பெரிய கலவரத்தை அடக்கினார், ஆனால் தன்னுடைய மனதை அடக்கி கட்டுப்பாட்டிற்குள் இருந்து குறைவாக குடிக்க முடியவில்லையே அவரால். அவர் பெரிய சாதனைகள் செய்தார், ஆனால் தன்னுடைய ஆத்மாவை இழந்து போனாரே என்று சொல்லி எல்லாரும் அவருக்காக அங்கலாய்த்தார்கள். நீதிமொழிகள் 25:28 சொல்லுகிறது, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல இருக்கின்றான். நீதிமொழிகள் 20:1 சொல்லுகிறது, திராட்சரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளிபமும் அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவானல்ல. ரோமர் 6:12, ஆகியால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக. நாம் மனதை அடக்கி நம் சரீரத்தை கட்டுக்குள்ளே வைத்து ஆண்டவருக்கு முன்பாக செம்மையான பாதையிலே நடக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றார். அதை அறிந்தவர்களாகிய நாம மதுபான வெறி கொள்ளாமல் பலவிதமான இச்சைகளுக்கு ஆட்பட்டு நம்முடைய ஆத்மாவை இழந்து போகக்கூடாது. நாம் அந்தகார கிரியைகளுக்கு உட்படாமல் நம்முடைய மனதை அடக்கி சிற்றின்பிலே மனதை நாடவிடாமல் கர்த்தருக்கு நேராக இறுதி திருப்பினவர்களாய் அவரை நோக்கி எப்பொழுது நடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற போது அவர் சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்லுகிற ஆடுகளாக நாம் அவருடைய சத்தத்தை அறிந்தவர்களாக அவருக்கு பின் செல்வோம். நித்திய ராஜ்யம் மட்டும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவருடைய அனுதின கிருபையை நாம் பெற்றுக் கொண்டவர்களாக வாழ கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.